ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தர்மாகல் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ராகி இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் வந்து ராகி பவுடர் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் அந்த பவுடர் வந்து கொட்டி ஹீட் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்மெல் ஒரு மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும், அது வர நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஆறுனா தான் நம்ம வந்து கை வச்சு பிசைகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, எந்த கப்பில் இருந்தோமோ அதே கப்பில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பேனில் கொட்டி மாவு கொட்டிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கொதிஞ்சு வந்ததும் அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஏன்னா நெய் விட்டால் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இப்போது நல்லா அந்த தண்ணி கொதித்ததும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரே இதை எல்லாம் கலக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பிசைஞ்சு விடணும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டியாக ஸ்டார்டிங்கில் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை வந்து கிளறி கிளறி விட்டு அதுக்கப்புறம் கிளறி விடணும். பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கனால கையில் பிசைய முடியாது. ஃபஸ்ட்டு அந்த கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்லாம் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே போலவே நல்லா பிசைஞ்சுக்கணும். அது எப்படி நல்லா ஃபோர்ஸாக அடிப்போமோ அதே மாதிரி அடித்து பிசைஞ்சால் தான் சாப்பிட்டு வரும். இப்போ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அது எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து முறுக்கு குழல் இருக்குல்ல, அதிலே போடலாம். இடியாப்ப குழல் இருந்தாலும் தனியாக போடலாம். நான் வந்து முறுக்கு குழல் தான் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு உள்ற வச்சு இப்போ வந்து புளிஞ்சு விட்டோம்னா இடியாப்பம் வந்து வேக வச்சு எடுத்தோம்னா ரெடி ஆயிரும். பாருங்கள், அதான் புளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் திருப்பி திருப்பி பிசைஞ்சால் தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால் ஒரு ரெண்டு டைம் வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு இப்போது நான் வந்து இட்லி தட்டு இருக்குங்களா, அதுதான் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இடியாப்ப தட்டு வந்து நிறைய இருந்தாலும் நம்ம ஸ்டாண்ட் வச்சு பண்ணோம்ல அது இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இட்லி பானை இருக்குல்ல அது யூஸ் பண்ணி கூட வச்சு இடியாப்ப செஞ்சுக்கலாம். பாருங்கள், எல்லா உள்ளையும் இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லா இடியாப்பமும் பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இட்லி தட்டை எடுத்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிஞ்சி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சா நமக்கு இப்போது ராகி இடியாப்பம் ரெடி. நல்லா ஹெல்த்தியான ராகி இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சர்வ் பண்ணால் சாப்பிட்லாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.